வெல்கம் டு லலிதா ஃபைவ் சேனல். இன்றைக்கி சமீஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈரோடு தக்காளி ரசம். இங்கே பாரம்பரியமாக செய்கிற ரசம் முறை, அதற்கு தேவையான பொருட்கள்: 8 நாட்டு தக்காளி, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, 10 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ரசப்பொடி, 1/2 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டுறதுக்கு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 4 கொத்து, கொத்துமல்லி 3 கொத்து. இப்பொழுது செய்முறையை பார்க்கலாம். இப்பொழுது 8 தக்காளி, 6 டம்ளர் தண்ணி, அந்த எடுத்த புளி மூணையும் போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நாம் சொன்ன பூண்டு, அப்புறம் சீரகம், அப்புறம் மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்துமல்லி, இந்த பொருட்களை போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்காமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த வேக வைத்த தக்காளி, புளி, தண்ணி மூணையும் நல்லா கரைச்சிட்டு தோலெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. இப்பொழுது வந்து வடச்சட்டியில் வந்து 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அதில் வந்து தாளிச்சு கொட்டுறதுக்காக கடுகுளுத்தம் பருப்பு போடுங்க. அது தாளிச்சு தாளிச்சு வந்தோடனே அதில் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து அந்த 2 வரமிளகாய், அப்புறம் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே அந்த கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி தண்ணியை அடுப்பில் ஊற்றுங்க, சட்டியில் ஊற்றுங்க. பண்ணிட்டு அப்புறம் அதில் வந்து பெருங்காயத்தூளை போட்டு அந்த வந்து தக்காளி தண்ணியை ஊற்றிடுறீங்க. அதன் பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை வந்து உள்ளார போடுறீங்க. அப்புறம் அதில் வந்து ரசப்பொடி 1/2 ஸ்பூன் ரசப்பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நல்லா கலக்கிக்கோங்க ரசத்தில். ஸோ உங்களுக்கு இப்பொழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. அந்த ஓரத்தில் வந்து சின்ன ஏர் பல்பல்ஸ் கொஞ்சமாக வரும் போதே அதை நிறுத்திடுங்க. ஸோ அருமையான டேஸ்டான ஈரோடு ரசம், தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இது பேஸ்ட்டு தயாரிக்கும் போது கருவேப்பிள்ளையும் கொத்துமல்லியும் ஏன் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறோம்னா, அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து அதை தூக்கி போடாது, அது வந்து அவங்களுக்கு வந்து இதில் அயன் சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை வந்து குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ டேஸ்டான ஈரோடு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டு பார்த்து, நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you in next video. Signing off, Shankar. Bye.